எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தீபா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் ஆஃப் த சுரேஷ் சக்கரவர்த்தி அவங்களோட சேனல்ல பண்ண மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். அது அதை பண்ணி பார்த்துட்டா அதே மாதிரி நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தான் இப்போ வந்து பார்க்க போறோம். நான் வந்து யுஎஸ்ஏல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஹாலிடேஸ்ல இருக்கேன். அதனால தான் நான் வந்து எல்லா ரிவ்யூஸு இல்லை எல்லா வீடியோஸும் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். இப்போது நான் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மி. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டிங்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், அப்படி போய்கிட்டு இருக்கோம். வெறும் வந்து இதோ என்னோட பப்பி ஒரு செகண்டு, அவரும் இதோ அவரும் வந்து வராராமா. எந்த இதையும் கொண்டு வைக்கவே முடியல. ஒன்று அது ஒயரை கடிக்கிறான், இல்லை என்னை தூக்குன்றான், என்ன தூக்கு இல்லை நான் ஒயரை கடிப்பேன்றான். இது ஒயரை கடிச்சு எல்லா கேமரா விழுந்தா நான் என்ன பண்ணுறது? ஸோ தான் இதை பார்த்துக்கோங்க. இவர் தான் சி, அங்கே பாரு, அங்கே பாரு, பஃபு பஃபுடு அங்கே பாரு. ஸோ நான் மட்டன் பிரியாணி பண்ணும்போது இவர் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் மட்டன் பிரியாணிலாம் கொடுக்கல, ஏன்னா பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல டாகிஸ். ஸோ அதனால அவர் கொடுக்கல. கொஞ்ச நேரம் கீழே இரு, நான் வீடியோ முடிச்சுட்டு தூக்கிக்கிறேன் கொஞ்ச நேரம். ஓ ஸோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஒரு 1 hour அப்படி தான் இருக்கும் நடுவில். அதுக்குள்ளார வந்து சமைக்கணும், எல்லாமே ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல் அண்ட் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால நல்ல ஹெல்த்தியாகவும் சமைக்கணும், வீட்டில் குவிக்காகவும் சமைக்கணும். ஸோ இப்போ எனக்கு நான் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் செய்கிறதுக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியா போயிருந்த போது நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, சரி பண்ணு பண்ணுவேன். நாங்கள் என்ன பண்ண போகிறேன்? பிரியாணி பண்ண போகிறேன். சரி பண்ணு. என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப்னா, இந்த சிக்கனை எடுத்து மேரினேட் பண்ணணும் ஒரு 4 hours. அதுக்கு எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறது அக்கா சொன்னாங்க, என்னது 4 hours மேரினேட் பண்ணுறியா? இதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னரு அப்புறம் உங்கள் காலேஜில் போயிட்டு அங்கே எல்லாம் சமையல் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் இன்னும் இந்த கோழி வந்து அப்படியே வந்து ஊறிக்கிட்டே தான் இருக்கும், ஐயா போமான். ஸோ அது மாதிரி வந்துட்டு என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே அவ்வளோ நேரம் எல்லோரும் அப்படி தான் ரெசிபீஸ் போட்டிருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் வந்துட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ரொம்ப நல்ல நல்ல குக்கரி ஷோஸ் வருது யூடியூப்பில். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து 1 hour சோம்பேறி, என்னால் அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க முடியாது, எனக்கு வேர்த்து ஊற்றும். என்ன எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். ஆனால் எல்லோரும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லணும், இதுதான் நான். ஸோ இதை வச்சு மனசில் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறேனோ அதை தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். 2 minutes மேகி 25-30 minutes பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆஹா, யாரா இவர், பிடிக்கலாண்டா இவர் ரெசிபியை எடுத்து பண்ணலான்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 months முன்னாடி அவரோட ரெசிபி 1-2 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி தான் நான் வந்து ட்ரை பண்ணது. ஏன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நிறைய குக்கிங் ரெசிபீஸ் இருக்குது, நிறைய இருக்குது, ஏன் இது பண்ணுறேன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், மட்டன் மசாலா தடவி வச்சுருக்கேன், இங்கே பிரியாணி மசாலா இருக்குது, கீ இருக்குது, எல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் பக்கத்தில். ஸோ ஒன்ஸ் வந்து ஏன்னா ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா. யாராவது க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டா மற்றவர்க்கெலாம் ரொம்ப ஈஸி. பட் எனிவே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து சில்லி பவுடர் வந்து இது வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தது. இதோ இவ்வளோதான் இருக்குது. அம்மா மம்மி பார்க்குறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில்லி பவுடர் எடுத்துகிட்டு வாங்கிட்டு எனக்கு நெக்ஸ்ட் டைம் வேணும். ஸோ அதுதான், ஸோ அவ்வளோதான் எல்லாம் வந்து வச்சாச்சு. ஸோ குக்கர் இதில் தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். சேம் அவங்க என்ன சொன்னாங்களோ, சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரோ அதே தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் பெரிய ஒரு ஸ்டெப்பாலாம் காட்ட போகிறதில்ல, சேம் திங் தான். கொஞ்சம் மட்டும் மேபி கொஞ்சம் அளவு கிளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் தட்ஸ் ஓகே, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தான் ஆனியன்லாம் போட்டேன், என்ன சொன்னதெல்லாம் போட்டாச்சு. இது மட்டனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ மட்டன் போட்டாச்சு, இப்படி இருக்குது. இப்போ 6 shots விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 6 shots விட போகிறேன். ஓகே, 6 shots விட்டாச்சு, இப்போ இப்படி இருக்குது. ஸோ இப்போ எப்பயுமே எனக்கு இது வரைக்கும்லாம் பிரச்சனை கிடையாது, இனிமே தான் பிரச்சனை. ஸோ கொஞ்சோண்டு பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இதுதான் நான் அடிச்சுமே ரைஸ் போடணும் வர, நல்ல நல்ல மசிஞ்சிருக்கு. மட்டன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து ரைஸ் போட போகிறேன்.
தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இருக்க ஹக்லிஸ் ஹீல் அப்படின்வாங்கல்ல, இந்த ட்ராய் படத்தில் எங்கேயுமே பிரச்சனை இருக்காது, வெறும் கால் மட்டும்தான் பிரச்சனைன்ற மாதிரி எனக்கு இந்த தண்ணி ரைஸ் சேரும் போது தான் எனக்கு பிரச்சனையே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு சத்தம் விட சொன்னாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி சேனலில், பட் நான் வந்து அட்லீஸ்ட் மூணு சத்தம் விட போகிறேன். இல்லைன்னா இந்த நான் போட்ட ரைஸ் வந்து இந்த சீரக சம்பா அது முக்காவாசி முழிச்சு முழிச்சு பார்க்கும், எனக்கு அதான் எனக்கு ஒரே பயம். ஸோ பார்க்கலாம். ஓ பஃபி வந்திருக்கிறாரு கிச்சனுக்கு. பஃபி பிரியாணியெல்லாம் ஐ கேனாட் கிவ் யூ, சரியா? நீ பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாது. முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலாம், எதை உருவலாம், எதை திருப்பலாம், அவர் சைஸுக்கு எதுவும் எட்டாது. வேற இந்த படுத்துப்பார் வந்து அவ்வளோதான். இங்கே உக்காச்சுக்கோ. ஸோ இங்கே காரம் வந்து உச்ச கட்டத்தில் இருக்கு ஆக்சுவலி நான் போட்டது. ஸோ காரம்லாம் நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா போடலை, உப்பு மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு. ஓகே, மூணு சத்தம் விட்டாச்சு, இப்போ ரைஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு பார்க்கலாம். இதோ நல்லதாக வந்திருக்கு, சும்மா சொல்லக்கூடாது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன நான் சிலது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணது. என்னென்னா ரைஸ் வச்சது வந்து, ஏன்னா நான் வந்து சீரக சம்பா வச்சதுனால ஒரு சத்தம் வைக்கல, மூணு சத்தம் வச்சேன், கரெக்டாக இருந்தது. அப்புறம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றின மூங்குற அளவுக்கு. ஸோ அது 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 ஒரு சேஞ்சு. மட்டன் வந்து நல்ல ஃப்ரெஷ் மீட்டாக இருந்ததுன்னா ஆறு சத்தம் நான் வச்சேன். இதுவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாங்கள் எங்களுக்கு ஃப்ரோசனும் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணால் ஒரு எட்டு சத்தமாவது வைக்கணும். அதை தவிர்த்து பிரியாணி இவ்வளோ குவிக்காக, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இவ்வளோ டேஸ்டியாக வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னோடய மெயின் இது என்னென்னா, என் பையனுக்கு பிடிச்சது, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.